வணக்கம் தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது இரண்டாவது நாளில் உழவுக்கு உதவும் மாடுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம் மூன்றாம் நாள்தான் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதனை கன்னிப்பொங்கல் என்றும் அழைப்பார்கள் இந்த நாளானது பெண்களுக்குரியது ஏனெனில் இந்த நாளில் பெண்கள் பொங்கல் பானையில் கட்டியிருக்கும் மஞ்சள் கொத்தினை முதிர்ந்த சுமங்கலிகள் ஐந்து பேரின் கையில் கொடுத்து வாங்கி அதனை முகம் மற்றும் உடலில் பூசுவார்கள் சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபாட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும் பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூலை ஈசான மூளை என பிரித்து கூறுவதுண்டு அதில் வடகிழக்கு மூளை இறைவனுக்குரிய ஈசான மூளை என்றால் தென்மேற்கு மூளை கன்னி தெய்வத்திற்குரிய கன்னி மூளை என தனி மூலை இருப்பதே கன்னி வழிபாட்டின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக இது உள்ளது பெரும்பாலும் இறை வழிபாட்டிற்கு இணையான வழிபாடாக கன்னி தெய்வ வழிபாடுகள் போற்றப்படுகின்றன எனவே இன்றைய தினத்தில் ஆற்றாங்கரையிலோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலோ கோலமேட்டு அதன் மீது இரண்டு மஞ்சள் அல்லது வாழை இலைகளை கிழக்கு முகமாய் பார்த்து வைக்க வேண்டும் முதல் நாள் பொங்கிய சாதத்தில் மஞ்சள் பொடி தூவி மஞ்சள் சாதம் கொஞ்சம் குங்குமம் கலந்த சிவப்பு சாதம் கொஞ்சம் வெள்ளையாய் பால் சாதம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்த சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் லேசாய் தயிர் சேர்த்த தயிர் என ஐந்து வகை அன்னங்களை தயாரிக்க வேண்டும் ஒவ்வொன்றிலும் ஐந்து அல்லது ஏழு பிடி இலையின் மீது வரிசையாய் வைக்கும்போது காக்கா பிடி வெச்சேன் கணு பிடி வெச்சேன் காக்காய்க்கு எல்லாம் கல்யாணம் கண்டவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கூட பிறந்த சகோதரர்கள் என்னாலும் குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழணும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வைக்க வேண்டும் தீபம் ஏற்றிவிட்டு ஆரத்தை கரைத்து ஆற்றில் விட வேண்டும் மேலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை கண்டு வாழ்த்துகளையும் இனிப்புகளையும் பரிமாறிக் கொள்ளும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கிலம் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தொன்று சனிக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை இன்று திருதியை திதி காலை ஒன்பது ஐம்பது வரை பின் சதுர்த்தி திதி இன்று அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி நான்கு வரை பின் சதயம் நட்சத்திரம் இன்று யோகம் காலை வரை பின் அமிர்த யோகம் சூரிய உதயம் காலை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மற்றும் மாலை ஐந்து முதல் ஆறு வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளியை காலை முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை சூலம் கிழக்கு சூலம் பரிகாரம் தயிர் இன்றைய சிறப்பு இன்று சதுர்த்தி திதி இன்று கரிநாள் இன்று காணும் பொங்கல் இன்றைய சனிக்கிழமையில் மரத்தடி விநாயகர் சனி பகவான் வைரவர் ஆஞ்சநேயர் பெருமாள் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக ராசிக்காரர்கள் இன்று தனவரவு உண்டு இன்று கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள் இரண்டாவதாக ராசிக்காரர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீர்கள் இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அல்லது புதிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு இன்று உள்ளது நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் செயலில் வேகம் கூடும் புதிய செயலில் ஈடுபடுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள் அவர்களுடன் சேர்ந்து செய்யும் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள் நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரிக்கும் ஐந்தாவதாக சிம்ம ரசிக்காரர்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படும் வேலைகளை செய்ய தாமதமாவதால் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடிக்காமல் இருக்க என்று வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை சிந்தனைகளை சிதறவிடாமல் முழு கவனத்துடன் இருக்கையில் குறித்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை முடிக்கலாம் ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்கப் போகிறது ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று திருமண சுப முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிமயமான நாளாகவே அமையப்போகிறது போகிறது உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் உங்களின் நர் செயல் திறமையான திட்டம் திட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள் இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு இன்று கிடைக்கப்பெறும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு என்று பெற வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் இன்று வர வாய்ப்பு உள்ளது எனவே இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது மிகுந்த கவனமுடன் இருப்பது நல்லது உங்களுக்கு சரியாக தோன்றியது மற்றவருக்கு தவறாக தெரியலாம் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புது அத்தியாயத்தை இன்று தொடங்குவீர்கள் உங்களுடைய புது யுக்தி புது வியாபார திட்டங்கள் யாவும் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை நோக்கியே பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள் சரி வியூவர்ஸ் பின்னோக்கி வெகு தூரம் பார்ப்பவனால் மட்டுமே முன்னோக்கி வெகு தூரம் பார்க்க முடியும் தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பொங்கலை சூரியனுக்கு படைத்து வழிபட வேண்டும் பின் அன்று வைத்த பொங்கலை குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் கொடுத்து நாமும் உண்டு மகிழலாம் இது நம்முடைய தமிழரின் பண்பாடாக தொன்று தொட்டு வரும் வழக்கமாகும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் தை மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கிலம் பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தொன்று வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை